கர்த்தர் ஆசீர்வதிக்கும் குடும்பம் என்ற தலைப்பின்களே நாம் பார்க்க போகிறோம். ஒரு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆறு தலைப்பின்களே நாம் இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். முதலாவதாக திருமணம் என்னும்போது ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. இதன் மூலம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்ன வசனம். இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் தேவன் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தை, மூன்றாவது எபேசிய நிருபத்தில் பவுல் சொன்ன அந்த வார்த்தை, இந்த மூன்று ஒரே வார்த்தை. இதில் ரெண்டு வார்த்தைகள் இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமாக, விட்டு என்பது என்ன, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் வர்ஸ், பெரியவர்கள் இதை ஒத்துக்கொள்கிறதில்லை. விட்டு என்று சொன்னால் பெற்றோர்களை விட்டு விட்டு அப்படியே தனியாக போய் சண்டை போட்டுட்டு ஒரு தனி குடித்துவது அல்ல, அதாக புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு என்பது குடும்பத்தை விட்டு ஒரு தனியாக ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஏன், இப்போ நான் எனக்கு என்னுடைய தகவன் தாய் இப்போ தாய் தகப்பன்னு எனக்கு மூன்று நாங்கள் பிள்ளைகள் இருப்போம் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்குறார். அல்லேலூயா. அதே போல் குடும்பத்திலிருந்து மூன்று பிள்ளைகள் குடும்பங்களை உருவாக்க வேணும். அப்படி அவர்கள் உருவாக்கும் போது அந்த மூன்று குடும்பங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்போ நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை ஒரு குடும்பமாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு தனியாக ஒரு குடும்பம் எடுக்கிறார். விட்டு விட்டு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண்களுடைய குணாதிசயம் வேறு, பெண்களுடைய குணாதிசயம் வேறு. ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவர்கள் உணர்வுகளால் கட்டப்பட்டவர்களாக இருப்பார். ஆனால் பெண்கள் உணர்ச்சிகளால் கட்டப்பட்டவர்கள் இருப்பார். அதே போல் ஆண்களுடைய சரீரம் பலமாக இருக்கும், ஆனால் மனது பலவீனமாக இருக்கும். பெண்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனம் பலமுள்ளதாக இருக்கும். எந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் மைண்டடாக இருப்பாங்க. மென்னெல்லாம் எப்படி இருப்பாங்க, சிங்கிள் மைண்டு, ஒரு வேலைன்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒரே நேரத்தில் நிறைய காரியங்களை யோசித்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இப்படி வித்தியாசமான ஒரு உருவாக்கப்பட்ட அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாய் வாழும்போது அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படும் போது அவர்களுக்குள்ளாய் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. வித்தியாசமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில் வேறுபட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு மத்தியில் அவர்கள் வளர்ந்து வருகிறதுனாலே குழப்பங்களுக்கு நிச்சயமாக சான்சஸ் உண்டு. ஆனால் அது கடினமாக இருந்தாலும் முடியாததல்ல, அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கும்போது மாத்திரம்தான் அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். ஆகவே கிறிஸ்துவை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட உடைய குடும்பமுடைய ஸ்ட்ரக்சர் படம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு குடும்பம், அதாவது இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வீடு, வீட்டுக்கு ஒரு ஒரு வட்டம், அதாவது வீடு வேறு குடும்பம் வேறு. அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வீடு வேறு குடும்பம் வேறு. அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளாய் கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி போட்டிருப்பார். ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய குடும்பங்களில் கர்த்தர் முதலிடம் வைக்க வேண்டிய ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியம். அப்படி அந்த கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள் உலாவி அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த வேலி என்று ஒன்று போட்டிருக்கு பார்த்தா, அந்த வேலி கர்த்தர் உருவாக்குற அந்த வேலி. அந்த வேலி எப்படி என்றுனால் வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது, ஆனால் உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வந்து அவருடைய குடும்பத்தார் கூட கூட கலந்து உறவாடலாம், ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பெற்றோர் சகோதரர் வரிசையாக போட்டிருக்கல, கடைசியில் போதகர்கள் கூட போட்டிருக்கு, அவர்கள் குடும்பத்துக்குள்ளே போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் முடிவு எடுக்க வேண்டிய அப்படி என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு ஆண்டவரை மையமாக வைத்திருக்கும்போது
அவர்கள் எந்த ஒரு முடிவையும் அவர்கள் ஆலோசித்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களை அந்த குடும்பத்துக்குள்ளே விடக்கூடாது. இது ஒரு அழகான ஒரு குடும்பம், ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் எப்படி என்று சொன்னால், இதே போல் இந்த முதல் குடும்பத்திலே வைத்துக்கொள்ளுங்க, ஒரு கணவன் மனைவி நடுவில் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி கடைசியில் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் இதே போல் அவர்கள் நடுவில் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், உடனே அந்த மனைவியினுடைய பெற்றோர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர்களை வர இங்கே இருக்கிற அவர்களுடைய கணவன் அவனுடைய வீட்டை குறித்து வர சொல்வார். இவர்கள் ரெண்டு பேர் வரும்போது இந்த வேலி திறக்கப்படுகிறது. வேலி திறக்கப்படும்போது அவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே வருகிறார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க குடும்பம் என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார், மனுஷனுடைய காரியங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே கர்த்தர் கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இதுதான் பேஸ். ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருக்கணும். அதற்காக நாங்கள் பெற்றவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு தனியாக ஒரு குடும்பமாக இல்லை, அப்படி அல்ல. அவர்கள் ஆலோசனை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். முடிவெடுக்கக்கூடிய காரியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த டிசிஷன் டேக்கிங் பவர் ஷுட் நாட் பி கிவன் டு எனி ஒன் எல்ஸ். யாருக்குமே அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த காரியத்தை கணவன் ரெண்டு பேரும் வைத்திருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுக்கணும். ஆகவே கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒரு குடும்பம் இருக்கும்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் முதலிடம் யாருக்கு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது கணவன் மனைவி, மூன்றாவது பிள்ளைகள், மற்றவர்கள். எப்பயுமே மூன்று உறவுகள் ரொம்ப முக்கியங்க. ஒன்று நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது கணவன் மனைவியுடைய உறவு, மூன்றாவது பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு. இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவை மையமாக வைத்த ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். உலகத்தில் 1+1=2 என்று சொல்வார்கள். ஆனால் 1+1 என்று சொன்னால் அது ஒன்று, அதுதான் ஒரு மனம் என்பது. இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் தான் உலகத்தில் நடக்க முடியும், வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒன்னஸ், ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனம் ஏன் தேவை? ஒரு மனம் என்பது இந்த அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, முப்புரி நூல் அறுந்து போகாது. கணவன் மனைவி இணைந்து இருக்கிறதோடு கூட மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அதோடு கூட இணைந்து இருக்கும்போது அது முப்புரி நூலாக மாறுகிறது. அதை எதிர்த்து ஒருவரும் முடியாது. இந்த வசனம் அழகாக சொல்லுது இல்லையா, அவரை யார் எதிர்த்து நில்லால் அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துக்குள்ளாய் கணவன் மனைவிகளோடு கூட ஒரு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேணும்? ஒன்று, திருமண வாழ்க்கை என்பது ஒரு கப்பற் பயணம் போன்றது. அந்த பயணத்தில் தென்றல் அடிக்கும், புயல் அடிக்கும், சூறாவளி வரும், சுனாமி கூட வரும். ஆனால் நம்முடைய கப்பல் கவிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து என்ற நங்கூரம் வேணும். அல்லேலூயா. பவுலுடைய கப்பற் பிரயாணத்தில் பார்க்கலோ இல்லையா, தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை இல்லாமல் சூழ்நிலை பவுலுடைய கப்பலுக்குள்ளே வந்தது. அதே போல் குடும்ப வாழ்க்கையில் வரும், வராமல் போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நங்கூரமாக வைத்த குடும்பம் முழுகி போகாது, கர்த்தர் அதை தூக்கி நிறுத்துவார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்பது மூன்றாவது நபராக முப்புரி நூலாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு மனம் ஏன் தேவை? ஒரு மனம், ஒரு மனம் என்றால் என்ன அதை பார்ப்போம். ஒரு மனம் என்றால் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி வாழ்கிறது ஒரு மனம் அல்ல. ஒரு நோக்கத்தோடு கூட கணவன் மனைவி வாழ்கிறது தான் ஒரு மனம். என்ன நோக்கம்? நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாகும். நல்லா நினைப்பாருங்க, என்னுடைய குடும்பம், என்னை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாகவும்
மனுஷர்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருப்பதற்கு கணவன் மனைவி தன்னுடைய சுயத்தை விருப்பத்தை வெறுப்பத்தெல்லாம் விட்டு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு ஒரு மனமாய் செயல்படுவதற்கு பேர் தான் ஒரு மனம். ஒரே வீட்டுக்குள்ள நிறைய பேர் வாழ்கிறாங்க. எப்படி வாழ்கிறாங்க? ஒரு உறவு இல்லாமல் அவர்களுக்குள்ள ஒரு எந்த விதமான ஒரு உணர்வு பூர்வமான நட்பு இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ள அநேக வருஷங்கள் வாழ்கிற தம்பதியார்கள் உண்டு. ஆனால் இந்த ஒரு காரியம் ஒரு மனம் என்பது நம்முடைய குடும்பத்தை பார்த்து யார் என்ன செய்யக்கூடாதுங்க? கை நீட்டு பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஒருத்தரும் கை நீட்டி பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவுடைய கிருபை வேணும். கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மனம் வேணும். ஒரு மனம் ஏன் தேவை? ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் வீடு விழுந்து போகும். வீடு விழுந்து போகும் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முதலாவது பாதிக்கப்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை முதலாவது பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு ஒரு மனம் வேணும். அது நிறைய வீடுகளில் இருப்பதில்லை. எப்படி ஏன் எப்படி இருப்பதில்லை? ஒரு வாலிபன் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்களேன். அம்மா என்ன சொல்லுவா? அம்மா என்ன சொல்லுவா? வீடுக்குள்ளே வா, வெளியே நிற்கிற அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு மேலே அப்பாவுகளுக்கு ரொம்ப பாசம் இல்லை எப்பயுமே. அவர் என்ன சொல்கிறாரு? அவள் பாட்டுக்கு சும்மா கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டுப்படா, அதனால் உனக்கு என்ன அப்படின்னு. இப்படி பிள்ளைகளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல ரெண்டு பேருக்கு நடுவில் பிரிவினை இருக்கும் என்று சொன்னால் அந்த கேப்பில் ஃபுல்லாக பறந்து போயிடுவான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு மனம் வேணும். அதில் முக்கியமாக குடும்பம் விழுந்து போகும். அடுத்தது ஒரு மனம் உருவாக்குவது எப்படி? ஒரு மனம் என்பது தானாக உருவாகுவதல்ல, அது உருவாக்கப்பட வேண்டும். அதை உருவாக்குவதற்கு வி ஹவ் டு டேக் எஃபர்ட்ஸ். அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள், வி ஹவ் டு அக்செப்ட், வி ஹவ் டு அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளவன். கணவன் மனைவி ஏற்றுக்கொள், ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அழகான வார்த்தை. ஏற்றுக்கொள்வது திருமண காரியங்களை பார்க்கணும்ல, விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை, தங்கள் வாழ்க்கை துணையை, தெரிந்தெடுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் உருவாக்கும். முதலாவதாக எதை உருவாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உங்கள் துணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் தெரிந்தெடுப்பாக இந்த நான்கு காரியங்கள் இவைகளிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு, அக்செப்ட் அஸ் காட் சாய்ஸ். நான் அடிக்கடி சொல்கிறது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியாக இருப்பான் என்று சொன்னால் உன்னுடைய திருமண வாழ்க்கையில் முதன் முதலாவதாக அந்த திருமணம் நடக்கும்போது அந்த மனைவியை கையை ஒரு கணவன் பிடித்து விட்டான்னு சொன்னால், அல்லது மனைவி கணவனுடைய கையை பிடிக்கும்போது முதலாவது அவர்களுக்குள்ளே வர வேண்டியது என்று சொன்னால், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, திஸ் இஸ் காட் சாய்ஸ். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றமாக உன்னுடைய வாழ்க்கை துணை இருந்தாலும், நீ எதிர்பார்த்தவர்களே வராவிட்டாலும், ஆண்டவருடைய சன்னதியில் நீ கையை பிடிச்சிட்ட என்று சொன்னால் கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. ரெண்டு காரியங்கள் உடன்படிக்கை ஆண்டவரோட பண்ணும். ஒன்று, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை. அதில் கிராக் விழுந்துட்டு என்று சொன்னால் குடும்பங்கள் கட்டப்பட முடியாது. இரண்டாவது, வாழ்க்கை துணையை குறித்து ஆண்டவரே உம்மை தவிர வேறு யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன், உம்மை தவிர வேறு யாரிடமும் என்னுடைய வாழ்க்கை துணையை குறித்து குற்றம் குறைகளை சொல்ல மாட்டேன். இந்த ரெண்டு கவனன்ட், ஆண்டவரோடு கூட ஒருவர் உடன்படிக்கை பண்ணுவார் என்று சொன்னால் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த ரெண்டு காரியங்கள் ஆகவே மிக முக்கியமானது. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை என்பதில் ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு கிராக்கே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ரெண்டாவது, அவர்கள் இருக்கும் வண்ணமாகவே தங்களுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இருக்கும் வண்ணமான எப்படி? இந்த டெண்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் டெண்டர் போடும்போது அந்த டெண்டரில் என்ன போடுவான்?
ஒரு அது வெஹிக்கிள் டெண்டர்ல போடுவாங்க போட்டா மேலே ஒரு வார்த்தை போடுவோம் ஆஸ் இஸ் வேர் இஸ்ன்னு போடுவோம் அப்படின்னா என்ன அது அப்படியே தான் இருக்கும் நீ வந்து என்ன செய்ய அதை என்ன செய்ய பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ எல்லாத்தையும் பார்த்துக்கோ உனக்கு பிடிச்ச வேலை இருந்தால் போட்டு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போன பிறகு என்ன செய்யாத இது சரியில்லை இங்கே சத்தம் வருது இங்கே பெயிண்ட்டு சரியில்லைன்னு வந்து சொல்லாதன்னு அர்த்தம் ஆஸ் இஸ் வேர் இஸ் அதே போல் திருமண வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் முன்பாக ஜெபித்து காத்திருந்து உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தெரிந்தெடுத்த பிறகு ஆண்டவுடைய சந்நிதியில் அவளுடைய கையை கரங்களை பிடித்த பிறகு ஒரு நாளும் அவளை குறித்து என்ன செய்யாத குறை சொல்ல குறை சொல்லதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார் உனக்கு ஏற்ற வாழ்க்கை துணியை தெரிந்து கொடுத்துக்கும் ஞானம் நீ சூஸ் பண்ணுற நீ தான் செலக்ட் பண்ணுற ஆனால் கடைசியில் என்ன செய்கிற அதை குறித்த குறைகள் அடுத்தது ஃப்ரெண்டு மூன்றாவது அக்செப்ட் அஸ் ஃப்ரெண்ட் வாழ்க்கை துணையை ஒரு ஒரு தோழனாக தோழியாக ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு நல்ல ஒருமுனம் உண்டாகும் ஃப்ரெண்டு என்றால் என்ன ஃப்ரெண்டு நல்ல நண்பன் நண்பர்கள் என்று சொன்னால் நட்பு என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருப்பதனால உருவாகுவது நட்பல்ல ஒன்றுமே இல்லாமல் எதற்கு நம்ம நேசிக்கிறோம் என்றே தெரியாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உருவாகிறது நட்பு அல்லேலூயா புரியுதா நான் சொல்கிறது ஏதோ ஒருத்தனிட்ட இருக்கு என்பதற்காக அவனை நேசிக்கிறது நட்பு அல்ல ஆனால் அவர்களை எதுக்கு நேசிக்கிறோம் என்பது நமக்கு என்ன செய்யாது தெரியவே தெரியாது அதுதான் உண்மையான நட்பு சரியா எதுவும் எதிர்பார்த்தல்ல அப்படிப்பட்ட ஒரு நட்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணையா நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் படித்தான் பரமசிவம் நான் ஒரு ஃபிஃப்த்து ஃபோர்த் படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள்லாம் படித்தோம் அவன் ரொம்ப புவர் பாய் அவனு சரியாக சட்டை இருக்காது ஷூ செருப்பு இருக்காது நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் எப்பெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன் எங்கள் அம்மா என்ன கொடுத்தாலும் உடனே நான் என்ன செய்வேன் பரமசிவத்துக்கு ஒன்று கொடுப்பேன் என் சாப்பாடு ஏதாவது கட்டினா பரமசிவத்துக்கு ஒன்று ஷர்ட் எது வாங்கினா ஏம்மா பரமசிவத்துக்கு நிறைய திட்டு வாங்குவேன் ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கும் எனக்கு எத்தனையோ பணக்கார பசங்க கூட படித்தானு ஆனால் இன்றைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி கூட ஏன் அந்த பரமசிவத்தை நான் அவ்வளோ நேசித்தேன் அதுக்கு பதில் கிடைக்கல அதுதான் என் நட்பு அதுதான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும் கணவனை ஏன் நேசிக்கிறேன்னு மனைவிக்கு தெரியக்கூடாது அர்த்தமே இல்லை ஆனால் மனைவி ஏன் நேசிக்கிறேன்னு கணவனுக்கு தெரியக்கூடாது அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள நல்ல ஒருமனம் உண்டாகும் அல்லேலூயா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்களாக போகும்போது நல்ல உரையாடல் உண்டாகும் நல்ல குட் கம்யூனிகேஷன் இருக்கணும் நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கணும் அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது அவர்களுக்குள்ளாய் நல்ல உறவு உண்டாகும் ரெண்டாவது ஒளிவு மறை டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாது டிரான்ஸ்பரன்சி வீட்டில் கணவனுக்கு ஒரு ஃபோன் மனைவிக்கு ஒரு ஃபோன் எந்த பெல் எடுத்தாலும் யார் வேணாலும் எடுத்து அதை பார்க்கலான்ற ஒரு ஒரு வெளிப்படையான உணர்வு இருக்கும்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதா ஃபோன் வந்தோடனே எடுத்துகிட்டு வெளியே போகிறதல்ல பேசுகிற ஒரு காரியம் மூன்றாவது விட்டு கொடுத்தல் தங்களுக்குள் மற்றவர்களுக்கு முன்பாக விட்டு கொடுக்காத ஒரு காரியம் தங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கணும் அப்போ தான் உங்கள் நட்பு நிலைக்கும் இதெல்லாம் நண்பர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது கணவனையோ மனைவியோ விட்டு கொடுக்கறது அவளுக்குள்ளாய் ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும் மூன்றாவது மன்னிப்பு மன்னிப்பு என்பது யார் முதல்ல மன்னிக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு யார் மன்னிக்கணும் கணவன் மன்னிக்கணுமா மனைவி மன்னிக்கணுமா சி கிளாஸ் படித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை யார் ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ யார் அவருடைய ஆண்டவருக்குள்ளே அதிகமாக வேரூன்றி நிற்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை மன்னிக்கணும் அவர்கள் தப்பே செய்யாட்டியும் பரவாயில்லை அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் அல்லேலூயா தப்பு செய்தவன் தான் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லுது உலகத்தானுடைய காரியம் ஆனால் இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர்கள் யார் அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டாக அவர்கள் மன்னிக்கணும் மூன்றாவது சுய பரிசோதனை தங்களை ஒரு கணவனோ அல்லது மனைவியோ சொல்லும்போது
அது சரியா இல்லையா என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்துக்கணும். மனைவி சொல்லுகிறதுனால அதை கேட்க மாட்டேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த நட்பு சரியாக வராது. எதை சொன்னாலும் அவர்கள் அதை கேட்டு சரி செய்து கொள்வது நட்பை உறுதிப்படுத்தும். அடுத்தது பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஷேரிங். கணவன் மனைவி உறவு என்பது படுக்கையை மாற்றம் பகிர்ந்து கொள்கிறதல்ல, பாரத்தையும் பாசத்தையும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்கும். அடுத்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கைக்கு பாத்திரம் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவிகிட்ட சொல்கிறார், மனைவி கணவன்ட்டு ஒரு காரியம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய அனுமதியின்றி மூன்றாவது பேருக்கு அந்த காரியங்கள் போகக்கூடாது. அதுதான் சொன்னவர், அந்த வட்டத்துக்குள்ளே வாழும்போது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்கும்போது மூன்றாவது நபருக்கு அதுக்குள்ளே இடமே இல்லை. மூன்றாவது நபர் ஆண்டவர் மட்டும்தான். அது இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார். மூன்றாவது அக்செப்ட் டேலண்ட்ஸ், ஒருமனம் உருவாகிறதுக்கு இதெல்லாம் தேவையா. ஒருவருடைய திறமையை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும், அது அநேக இடங்களில் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. கணவனுக்குள்ள திறமை மனைவிக்கு இருக்காது, மனைவிக்குள்ள திறமை கணவனுக்கு இருக்காது. நீங்கள் இங்கே உட்காந்துருக்க கணவன் மனைவியாக வந்திருக்கிற எத்தனையோ வருஷமாக வாழ்ந்திருப்பீங்க, கணவனுக்குள்ள திறமை என்ன இருக்காது, மனைவிக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் மனைவிக்குள்ளே இருக்க திறமை கணவனுக்கு இருப்பார். மனைவி ஃபைனான்ஸில் ரொம்ப ஸ்ட்ரக் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் நம்ம கணவன் ஓட்டக்கை உள்ளாக இருப்பார். அல்லது கணவன் நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடியவராக இருப்பார், அந்த அம்மாவுக்கு அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்பார். ஆகவே நீங்கள் எப்படி பார்த்தாலும், ஏன் ஆண்டவர் அது அந்த திறமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், தேவனுடைய படைப்பில் கணவனுக்குள்ள திறமை மனைவிக்கு இருப்பதில்லை, மனைவிக்குள்ள திறமை கணவனுக்கு இருப்பதில்லை. ஏன் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்காக, டு டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஒன்று இல்லை என்று சொன்னால் அடுத்தவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டு வாழும்போது ஒருவரோடு கூட இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நான் சொல்கிறது புரியுது சரியா? நான் சரியாக தான் சொல்கிறேன், சரியா? ஐயா தான் கையை கையை தூக்குறீங்க, ஒரு ஆளும் கையை தூக்க மாட்டேங்க. கரெக்டாக கணவனுக்குள்ள திறமை மனைவிக்கு இருப்பதில், மனைவிக்குள்ள திறமை கணவனுக்கு இருப்பதில். ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய படைப்பிலே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு கிருபை. இதை புரிந்தவர்கள் இணைந்து வாழ்வார்கள். எப்படி வாழ்வாங்க? வாலிப வயதில் இணைந்து வாழ்வார்கள், வயோதிக வயது இழந்து வாழ்வார். அல்லேலூயா. காலங்கள் செல்ல செல்ல கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு நாளும் பிரிவே வராது, நெருக்கங்கள் அதிகமாகும். அதுதான் வாழ்க்கை. ஆகவே மிக முக்கியமானது ஒன்று, அடுத்தவருடைய திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மெச்சூரிட்டி. உடைந்த வேலியை அல்ல, உள்ளிருக்கும் அழகிய தோட்டத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்துடைய வேலி உடஞ்சிருக்கு. அந்த தோட்டக்காரன் அந்த 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 வீட்டுக்காரன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த வேலியவே பார்த்துட்ருக்கான்னு வைங்க. வேலி உடஞ்சிருச்சு, வேலி உடஞ்சிருச்சு, வேலி உடஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்க தோட்டத்தை அவன் எண்ணிக்க மாட்டான், கவனிக்க மாட்டான், அதை ரசிக்க மாட்டான். அதனுடைய அது அவனுக்கு ஒரு வழியும் பிரயோஜனமாகவே இருக்காது, அவன் வேலையை தான் உடஞ்சி பார்த்துட்ருப்பான். இதே போல் கணவன் மனைவிக்கு நடுவில் குறைகளை மட்டும் பார்த்து வாழுகிறவர்கள் அவளுடைய திறமைகளை பார்க்க மறந்து விடுவாங்க. குறைகளை மட்டும், குறை இல்லாத யார் இருக்க முடியும்? கணவனுடைய எதிர்பார்ப்புக்கு மனைவி இருக்கவே முடியாது, மனைவியுடைய எதிர்பார்ப்புக்கு கணவன் இருக்கவே முடியாது. நீங்கள் உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அவளுடைய குறைகளை மட்டுமே பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொன்னால், அந்த மனைவிக்குள்ளே இருக்க நல்ல திறமைகளை, நல்ல தாளந்துகளை பார்க்க அவர்கள் மறந்து போவார். அதனால் நஷ்டமடைவார். உடைந்த வேலையவே பார்க்காத வாழ்க்கையில், உங்கள் அம்மா விட்டு உங்கள் அம்மாவை விட என் மனைவி, எங்கள் அம்மாவை நான் நேசிக்கிறது மாதிரி நேசிக்கலை, என் வீட்டெல்லாம் தூக்கி வச்சு கொள்ளலை என்று நினைத்து அந்த மனைவியை நீ ஒதுக்கி வைப்பான்னு சொன்னால், அந்த மனைவிக்குள்ள அழகான குடும்பத்தை நடத்தக்கூடிய தாளம் இருக்கும், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாளம் இருக்கும். அதை நீ ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருப்பா, அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கல, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் கண்ணு வந்து குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிருந்துச்சு சொன்னால், உன் வாழ்க்கை துணையுடைய நிறைவுகளை நீ பார்க்கவே முடியாது. வாழ்க்கை முழுவதும் யூ வில் ரெக்ரெட், ஏ சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்படியே வாழ்க்கை ஓடி ஒன்றுமில்லாமே முடிந்து போகும். ஆகவே மிக முக்கியமானது, இந்த ஒருமனத்தை உருவாக விடாத தடைகள் என்ன? முதலாவதாக
பிறந்த வீட்டினுடைய அதிக பிணைப்பு, பிறந்த வீட்டுடைய அதிக பிணைப்பு, பிறந்த வீடோடு கூட கணவனோ மனைவியோ நல்ல உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அநேகர் செய்கிற தவறு என்ன, அந்த பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் போயிட்டு வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை தான் செய்வா. அதை தான் சொல்கிறேன், அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் வர வேணாம், அவருடைய யோசனைகளும் உள்ளே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிறந்த வீட்டோடு கூட இணைந்து எப்பொழுதுமே அப்படி நினைத்து கொண்டிருப்போம்னு சொன்னால் அந்த பிறந்த வீட்டுடைய பிணைப்பு இருக்கலாம், ஆனால் அதிக பிணைப்பு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்கள் வரும். அடுத்து சந்தேகம், பொறாமை. சந்தேகம் வந்தது என்று சொன்னால் அவ்வளோதான், சந்தேகம். கண் மனைவிக்கு நடுவில் சந்தேகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம்தான், அதுக்கப்புறம் அதை மாற்றுவது மிகவும் கடினம். கணவன் மனைவி நடுவில் பொறாமை வருமாயா, பொறாமை வருமா, ஆ பொறாமை வருமா, வராதா, வராது. சரி, பொறாமை வருமா, தம்பி வருமா, பொறாமை வருமா, வரும். யாருக்கு அதிகமாக வரும், ஆண்களுக்கு அதிகமாக வருமா பெண்களுக்கு அதிகமாக வருமா, ஆ பெண்களுக்கா, பெண்களுக்கு பொறாமை வரவே வராது. ஆண்களை பார்க்க கணவனை பார்த்து மனைவிக்கு பொறாமை வராது, கணவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடுச்சு, கணவனுக்கு ஒரு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுவான், ஏன் ஹஸ்பண்டுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் ஹஸ்பண்டு. இதே நேரத்தில் மனைவிக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சுன்னு வைங்க, இவனை விட கொஞ்சம் மேலே சுருங்கியோட. சமீபத்தில் கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரை பார்த்தா சம்மந்தமே இல்லை, இவங்க உட்காந்துருக்குறாங்களோ என்னமோ தெரியல. சரியா, வெட்டிங் டேக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவன், நான் எஸ்எல்சி படிச்சிருக்கிறேன். என்ன வேலை பார்க்குறீங்க, நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன். அந்த அம்மாவை படித்தா நல்லா படித்த ஒரு லேடி, நல்லா பார்த்தாலே தெரியுது, நல்ல வெல் எஜுகேட்டட் கல்ச்சர் லேடி. நான், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதை நான் கேட்க முன்னாடியே அந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு, ஐயா நான் படிச்சிருந்தேன், நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருந்தேன் கல்யாணத்தப்போ, நான் நல்லா படிக்கிறதை பார்த்து என் புருஷன் வந்து என்ன என்ன செஞ்சார், நீ டிகிரி படி என்று சொன்னேன். நான் டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் படின்னு சொன்னார். நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஹோல்டர், அதுக்கு காரணம் என் புருஷன்தான், எனக்கு எல்லாமே என் புருஷன் அந்த அம்மா சொல்லிச்சு. அல்லேலூயா. அந்த உயர்ந்த மனிதன் இங்கே இருக்கிறாரா என்னன்னு தெரில, அவன்தான் மனுஷன். தனக்கு இல்லாத திறமை தன் மனைவிக்குள்ளே இருக்கும்போது அதை வெளியில் கொண்டு வந்து அதை நிறைநிறுத்தி மற்றவர்களுக்குமாக நிறுத்தி தலைநிறுத்தி வைக்கிறவான் உண்மையான ஒரு கணவன். அப்பொழுது அவர்களுக்குள்ளே என்ன வரும், அந்த ஒரு மனம் வரும். அந்த தடைகள் மூன்றாவது, தீய பழக்கங்களுக்கு அடிமை. தீய பழக்கங்களுக்கு அடிமை இருக்கும்போது ஒரு மனம் வராது. தீய பழங்கள் ஒரு கணவன் அடிமையாக இருக்கும்போது அவனுக்குள்ள குடும்பத்தில் ஒரு மனம். இவன் ஸ்மோக் பண்ணுவான், அந்த பிள்ளை பிறந்த வீட்டில் யாருமே ஸ்மோக் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் இந்த ஸ்மோக்கு, இந்த அந்த ஸ்மெல்லு வந்தாலே இவளால் என்ன செய்ய முடியாது, பக்கத்துலேயே போக முடியாது. அப்படியே அந்த 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 இதுவே போயிடும். கொஞ்ச நாளில் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரியம் பாசம் எல்லாம் போயிடும். அடுத்தது பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை என்னது, பணப்பிரச்சனை ஒரு மனத்தை கெடுத்து போட்டோம். பணப்பிரச்சனை கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு சேலரி வருது, எவ்வளவு செலவழிக்கிறேன் என்பது ரெண்டு பேருக்கும் தெரியணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு மனம் உருவாகாது. ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம் ஐயா. ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் திருமணமும் இல்லை, திருமணத்தில் மனமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு மனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து எதிர்பார்ப்புகள். கணவன் மனைவிக்கு நடுவில் எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் அநேக காரியங்களுக்கு மாறிக்கொண்டே வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வயது, மனநிலை, முதிர்ச்சி, பொருளாதார தேவை, குடும்பத்தின் வளர்ச்சி, இதை கொண்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் அதிக ஏமாற்றங்கள். ஒரு கணவனிடந்து மனைவி எவ்வளோ எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளோதான் எதிர்பார்க்கும். மனைவி எழுந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கணவன். அதற்கு மேலாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்று சொன்னால் அதிக ஏமாற்றங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியது. ஆகவே மனைவியை குறித்த ஒரு கணவனின் எதிர்பார்ப்பு என்ன, கணவனை குறித்த ஒரு மனைவியின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குயிக்காக பார்க்கலாம். மனைவியை குறித்த கணவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு கணவனுடைய முதல் காரியம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு கணவன், ஒரு யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியோட எதிர்பார்த்ததில்
அவனுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது என்ன? தன்னை பற்றி ஒரு மனைவி தன்னுடைய பிறந்த வீட்டில் போய் இருக்கிற குறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாள்னா அவனை என்ன பண்ணல, அவன் மதிக்கலைன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு முன்பாக அவளை தாழ்மைப்படுத்துகிறதே ஒரு ஆண்மகனும் ஒரு கணவனும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். அடுத்தது கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கான்னு வைங்க, அவருக்கு இவ்வளோ சம்பளம், உனக்கு என்னையா சம்பளம், எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ சம்பளம், எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ வேலை, உனக்கு என்ன வேலை இருக்குது, இதுவே சொல்லி கம்பேர் பண்ணிக்கிட்டது பர்சன் அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னாகும், பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படுகிறது ஒருவனும் எதிர் ஒருவனும் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆகவே மனைவியை குறித்த தன்னை மதிக்க வேண்டும் என்பது முதலாவதாக அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது அவன் எதிர்பார்க்கறது கணவனுடைய வேலையை அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வர்றதை அவன் அப்ரிஷியேட் பண்ண. உண்மையாக ஒரு மனைவி என்று சொன்னால் அவனுடைய அவனை வந்து லைஃப்பில் மேலே கொண்டு வர்றதற்கு அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தியாகங்களை செய்ய வேண்டும். சரியா? ஒரு கணவனை அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்பு அவனை ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். ப்ரொமோஷனுக்கு படிக்கலைன்னா என்ன செய்யணும்? ப்ரொமோஷனுக்கு படிக்கணும். நான் கல்யாணமாகி கொஞ்சம் நாளில் வேலையில் ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதணும். ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதுன்னா எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் படிக்க, சும்மாவே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃப் போட்டு படி 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 ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன், நான் புக்கை வச்சு தூங்கி 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 விடுவேன், ஒரு குத்து விடுவான் படி படி படி. அப்படி சும்மா சொல்லி சொல்லி கடைசியில் என்னுடைய லைஃப்பில் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு கனவை எதிர்பார்க்கறது வந்து தன்னை அப்ரிஷியேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் என்ற ஒரு காரியங்கள். ஆகவே மூன்றாவது, ஒரு மனைவி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருக்கு. கார்டியன் ஏஞ்சல் என்று சொன்னால் கணவன் சோர்ந்து போகும்போது, எலியா எப்படி சோர்ந்து போகும்போது ஒரு தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி சாப்பாடு எல்லாம் போட்டு அனுப்புனது போல், எப்பொழுதெல்லாம் ஒரு கணவன் சோர்ந்து போகிறானோ அப்பொழுது அவனை பார்த்து நான் அப்போவே சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன், நான் இது செய்யாதவன்னு உனக்கு அப்போவே சொன்னேன், அப்போவே சொன்னேன், அப்போவே சொன்னேன், அப்போவே சொன்னேன், நான் இருக்கணும் கீழே போயிடுவான். சரி, ரெண்டு தடவை அப்போவே சொன்னேன்னு சொல்லி ரெண்டு சாத்து விட்டாலும் அடுத்தது என்ன சொன்னேன், எழுந்திரியா அடுத்து பார்க்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று சொல்லக்கூடிய உற்சாகப்படுத்துவதை ஒரு கணவன் அதிகமாக எதிர்பார்ப்பான். ஆகவே குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்ணாய் ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்பது கணவனுடைய வீட்டு காரியங்களில் கண்ணோட்டம். நீதிமொழி 31:27, வீட்டை சுத்தமாக வைக்கிறதுல கணவன் எதிர்பார்ப்பான். இவன் ஹெல்ப் பண்ணுறானோ இல்லையோ, வீடு என்னவாக இருக்கணும், சுத்தமாக. வீடு சுத்தமாக இருக்கணுமா வேணாமா? இருக்க வேணாமா? வீடு சுத்தமாக இருக்கும். வீட்டில் ஜெபம் பண்ண போயிருந்தேன், பேசுறது கூப்பிட்டுருந்தாங்க அந்த வீட்டில், ப்ரேயர் மீட்டிங் முடிச்சு வீடு க்ளீன் அப்படியே பக்கா அப்படி பார்த்து ஒரு ஸ்பாட்லெஸ் அப்படி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கலை, இப்படி ஒரு வீடு வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டேன் லஞ்ச் டைமில். இங்கே கொஞ்சம் யோசிச்சாங்க, இங்கே தான் இருக்குது பாஸ்டர்னு. அவங்க ஒரு ரூமுக்கு வழியாக என்னை கூட்டிகிட்டு போனால் இங்கே இருக்க குப்பையெல்லாம் அந்த ரூமில் போட்டு கூட்டியிருக்கான். டாய்லெட்டுக்குள்ளே போனால் நான் சொல்லவே வேணாம். ஒரு வீடு என்று சொன்னால் ஒரு லேடி மஸ்ட் பி ஒரு கான்சியஸ் ஆஃப் த கிளென்லினஸ் ஆஃப் த ஹவுஸ். ரொம்ப முக்கியம் அது. கணவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம், ஞானமாய் சொல்ல, ஆலோசனை சொல்ல, வார்த்தையில் கவனம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனைத்து, இதெல்லாம் வந்து கணவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கவனம் தேவை, சந்தேகம் வேணாம். கவனம் இருக்கணும் குடும்பத்தை குறித்து, கவனம் யார் வர்றா போகிறா என்ன கவனம். ஆனால் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படுவோம்னு சொன்னால் குடும்பத்தில் சமாதானம் போயிடும். அந்தம்மா எட்டி பார்க்குறது பாருங்கள், எப்படி பார்க்குது, அவன் என்ன மொபைல் பேசுகிறான், அவன் எட்டி பார்க்குறான், யார் யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்ட, இவன் படிச்சுட்டு ஃபோனை பிறகு போய் அவன் என்ன செய்வார், என்ன நடக்குதோ, அவரே அவர் சொல்ல முந்தி அவர் அப்படி இப்படின்றாரு. இந்த மொபைலை நோண்டாது, சண்டை போடலாம், யார்ட்டையா பேசின சட்டையை பிடி, அதை பற்றி இல்லை. ஆனால் அந்த மொபைலை நோண்டி நோண்டி பார்த்து யார் யார். ஆகவே தியாகமான வாழ்க்கை, நீதிமொழிகள் 31, ஒரு பெண் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நீதிமொழி 31 அவுட்ஸ்டாண்டிங். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். தைரியம் இருக்கணும்,
ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். கனவு நிறைவு தைரியசாலி, லைஃப்பில் எந்த சூழ்நிலையும் எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குது என்று தெரியாது. என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவுடைய தகப்பனார் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜ். அந்த நாட்கள் என்ன எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கள். பெரிய பங்களா, ஏகப்பட்ட வெரி க்ளீன் ஆஃபீஸர். திடீர்னு ஒரு நாள் மறித்து போயிட்டார். பிள்ளைகள், ஏழு பிள்ளைகள், மூத்த பையன் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறார், மற்றவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்கள் பாட்டியமும் அதிகம் படிக்காது, ஆனால் ரொம்ப பக்தி உள்ள ஒரு லேடி. அன்றைக்கி சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு. அவர் கேட்குறார், அம்மா உங்களுக்கு வேலையும் இல்லை, உங்களை உண்டு பென்ஷனை வச்சுட்டு நீங்கள் எப்படி இந்த பிள்ளைகளையெல்லாம் வளர்க்க போகிறீங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா எழுந்து சொன்னாங்களாம், எங்கள் பாட்டியம் இவ்வளோ தான் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே எழுந்துச்சு தைரியமாக சொன்னது ஒரு வார்த்தை, என்னால் மறக்கவே முடியாது. ரெண்டு மீன் ஐந்து பத்து 5000 பேருக்கு போஷித்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் ஐயான்னு சொன்னார். ஹல்லேலூயா சொல்லிவிட்டு இதே ராயபுரத்தில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி மூத்த பையன் படித்து அடுத்த பையன் படிக்க வச்சு அடுத்த பையனை படிக்க வச்சு அந்த குடும்பத்துக்குள்ளே டாக்டர்ஸ் வந்தாங்க, என்ஜினியர்ஸ் வந்தாங்க, கலெக்டர்ஸ் வந்தாங்க, வெட்டரி டாக்டர்ஸ் வந்தாங்க. எத்தனை ப்ரொஃபஷன் இருக்கோ அத்தனை ப்ரொஃபஷன்லேயும் அவர்கள் வந்தாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஒன்று, அந்த அம்மாவுக்குள்ள இந்த தைரியம். அடுத்தது, கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசம். விசுவாசம், அந்த வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். எந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய தைரியம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும்னு மனைவியை குறித்த கணவனின் எதிர்பார்ப்பு. பயம், பயத்தினால் அன்புள்ள மரியாதை இருக்கும், ரெஸ்பெக்ட். ஒரு ஒரு பயம் இல்லை, அவன் என்ன செஞ்சிருவானோன்ற பயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது இல்லை, அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது. அதை பண்ணும்போது அதை எதிர்பார்க்கறது ஒரு கணவனுடைய. அடுத்தது, பிள்ளைகளுடைய படிப்பில் அவள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது கணவனுடைய எதிர்பார்ப்பு. பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவளுடைய எதிர்பார்ப்பு. ஜெபத்தில் மனைவி குடும்பத்தை தாங்கணும், ரொம்ப முக்கியங்க. ஒரு ஒரு தாயினுடைய ஜெபம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி ஒரு நாளும் பிள்ளைகள் வெளியே போக முடியாது. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்களாலும் பிள்ளைங்க வெளியே போயிடுவோம், கணவன் வழி தவறி போயிடுவான். ஆனால் உண்மையாக ஒரு மனைவி, ஜெபிக்கிற ஒரு மனைவியாக அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால்னா அவள் அந்த குடும்பத்தை அந்த ஜெபத்திலே தாங்கிடுவாள். ஒரு கணவன் எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால், ஒரு மனைவி நல்ல ஜெபிக்கிற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த காரியங்களை பார்ப்போம். அடுத்தது, ஒரு பெண் அவள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, எந்த வயதாக இருந்தாலும் கன்சர்ன், அது ஆளுங்க வாக்குற அக்கறை. கன்சர்ன்ற ஒரு வார்த்தை வந்து அக்கறை. இதை பாருங்கள், அந்த பெண்ணு வேறு ஒன்று பணம் காசு எதிர்பார்த்தால் அவ கூட என்ன எதிர்பார்த்தா, ஒரு கன்சர்ன், ஒரு அப்ரிஷியேஷன். அது இல்லை என்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேப்பு. ஏன் ஃபேமிலியில் ஒரே நாளில் இந்த டிவோர்ஸு இந்த மாதிரி சண்டை சச்சரம் ஒரே நாளில் வர்றதில்லைங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போய் கடைசியில் என்ன வரும், ஒரு பெரிய கேப் இட் வில் ஃபார்ம். ஆகவே அந்த வெளியில் வெளியே அழைத்து செல்வதுன்ற ஒரு ஒரு அந்த பாயிண்ட் வரும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. சி கிளாஸில் நாங்கள் முடித்த உடனே டெஸ்டிமனி கேட்போம். அந்த டெஸ்டிமனி, ஒரு அம்மா டெஸ்டிமனி சொன்னாங்க, ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10-12 வருஷம், ஒரு நாள் கூட என் புருஷன் என்ன செய்யலை, என்னைய வெளியே கூட்டிகிட்டு போனது கிடையாது. எங்கே போகணுன்னா நீ முன்னாடி போ, இல்லை நான் முன்னாடி போகிறேன், நீ என்ன செய்ய பின்னாடி வர. நான் இந்த சி கிளாஸ்க்கு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சி கிளாஸுக்கு அவரை நான் கூட்டிகிட்டு வந்தேன். வேண்டா வெறுப்பாக வந்தார், ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணார். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு மனத்தை கொடுத்து பேசுனீங்க, அப்புறம் தொடர்ந்து வந்தார், அப்புறம் இந்த வீடியோ போட்டு நீங்கள் காட்டினீங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்து 2-3 வாரம் இருந்தது. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், வா நம்ம வெளியே போகலான்னு சொன்னார். வா, என்னால் எனக்கு நம்ப முடியாமல் நான் உட்காந்து அழுதேன். அன்னையிலேருந்து என் புருஷன் என்னைய அவர் நான் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டார், வெளியில் போக மாட்டார். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறது பெரிய காரியம் இல்லை, அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறது. சபைக்கு கொடுத்த நல்ல தரிசனம் அந்த அந்த சி கிளாஸ். அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெண் எதிர்பார்க்கிறது என்னென்னு சொன்னால், சுகவீனத்தில் கூட இருப்பது, நம்முடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது, இது இதுதான் ஒரு பெண் அதிகமாக எதிர்பார்க்கிறது.
அடுத்தது கணவன் மற்றவர்களுக்கு முன் மனைவியை விட்டு கொடுக்காம இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மா முன்னாடி ஒருவன் தன் மனைவியை விட்டு கொடுப்பான் என்று சொன்னான், அந்த குடும்பத்தை ஒரு மனைவி என்ன செய்ய மாட்டான், அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டான். மனைவியுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறது, இதுதான் ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் உண்டாகும். தப்பு பண்ணிட்டாலும் வந்து சொல்லி ரெண்டு திட்டு வாங்கிட்டாலும் நெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. நெருக்கம் இல்லை என்று சொன்னால், அந்த 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 பிரியம் இல்லை என்று சொன்னால் அது அவ்வளோதான். மனைவியுடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஒரு நெருக்கத்தை கொண்டு வரும். அடுத்து மனைவி வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நபர், எல்லா விமனுக்கு இருக்கக்கூடிய காலம். திருமணம் ஆனவுடனே எந்த மனைவியும் எதிர்பார்ப்பது தன்னுடைய புருஷனுடைய வாழ்க்கையில் நம்பர் ஒன் அவ தான். ஒரு நாள் அந்த இடத்த யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரி. இந்த மாமியார் மருமக சண்டை அதில் தான் வரும். அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கொடுக்காது, இந்த பொண்ணு என்ன செய்ய மாட்டான், நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டான். அதை கணவன் உறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். பிள்ளைகளை வளர்ப்பதில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல். இதில் நிறைய ஆண்கள் உண்டு, பிள்ளைகளுக்கு டயப்பரே மாற்ற தெரியாதவன், ரெண்டு மூணு பெற்றிருப்பான், டயப்பர் மாற்றுறதுக்கு என்ன செய்யாது, அந்த பிள்ளைகளுக்கு டயப்பர் மாற்ற தெரியாது, வீட்டில் எந்த வேலையுமே செய்கிறதில்லை. பிள்ளைகளை வளர்க்குறதுல ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, மென் மென்று ஆண்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கய்யா, இதை நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேன். எந்த ஒரு தகப்பன் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை நல்லா கூட வச்சு நண்பர்களைப் போல் வளர்த்து வருகிறானோ அவனோடு கூட அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நல்ல பாலத்தோடு இருக்கும், பாசத்தோடு இருக்கும். எந்த நீ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவை கண்டா பிள்ளைங்க என்ன செய்யாது, பேசாது. இப்போ இப்படி வந்தால் இப்படி போயிருங்க, அவன் என்ன சொன்னாலும் எதிர்த்து தான் பேசும். காரணம் என்ன தெரியுமா, இந்த பாச பிடிப்பு பாச பிணைப்பு எப்போ வரணும், சிறு வயதிலிருந்து. அது வரும்போது அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானம் உண்டாகும். கவனம் தேவை சந்தேகம் வேணா, அதே கதை தான். கவனம் பார்த்துக்கணும், குடும்பத்தில் யார் வர்றா வெளியில் போகிறா வரா என்பதை கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுவோம் என்று சொன்னால் குடும்பத்துடைய சமாதானம் குலைந்து போகும். அடுத்து மனைவியோட ஆலோசனை கேட்பது, பண விஷயத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடிய. சேலரி எவ்வளவுன்னு சொல்லி கணவனுடைய சேலரி எவ்வளவுன்னு தெரியாமையே வாழுகிற மனைவிமார்கள் நிறைய உண்டு. பரிதாபமான ஒரு காரியம், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குற தன்னுடைய மனைவிக்கு பணம் எவ்வளவு என்பதை நீ பகிர்ந்து கொடுக்கல என்று சொன்னால் அதை விட தவறான காரியம் ஒன்று இருக்கவே முடியாது. ஆகவே குடும்பத்துடைய ஆசாரியனாக இருக்கணும் ஒரு தகப்பன், குடும்பத்துடைய ஆசாரியன். ஆண்டவிடம் வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், குடும்பத்துடைய ஆசீர்வாதம், பிள்ளையுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் கணவன் தான், மனைவி அல்ல. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் ஒரு தகப்பனுடைய ஒரு கணவனுடைய ஜபத்தை அதிகம் கேட்பார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே பொது இடங்களில் மற்றவர்கள் மரியாதையாக நடத்துகிறது, மற்ற பெண்களுடன் ஒப்பிட்டு பேச, மற்ற பெண்களுடன் ஒப்பிட்டு பேசுகிறது போல் ஒரு தவறான காரியம் எதுவே இல்லை. அப்படி ஒப்பிட்டு பேசுவது, யாராவது அந்த காரியத்தை தெரிஞ்சோ தெரியாமல் செய்தீர்கள் என்று சொன்னால், நான் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கணவன் மனைவிக்கு நடுவுக்கு அந்த பிளவு ஒரு நாள் வர்றதில்லை. இதே போல் காரியங்கள் செய்ய 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 மற்றவர்களுக்கு முன்பாகவே, யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோன்னு வைங்க, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க போய் என்ன சொல்லுவேன், என்னவா எவ்வளோ நல்லா அந்த அம்மா சமைக்கிறது, நீ என்னத்தை சமைக்கிறான்னு சொல்லுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் மேலே இருக்க ஒரு இம்ப்ரெஷன் அந்த லேடிக்கு என்ன செய்யும், போயிடும். மிக முக்கியமானது ஒன்று, பணத்தை கையாளும் சுதந்திரத்தை மனைவிக்கு கொடுக்கக்கூடிய காரியம். இவ்வளோதான், இதை வச்சு நீ செலவு பண்ண, அவ்வளோதான். அவள் ஒரு அடிமை அல்ல, அடிமை இல்லை. சரீரத்தையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து காசு இவ்வளோ தான் இதை பகிர்ந்து கொள்ளா, அவனை பிச்சைக்காரியா, நல்லா யோசிச்சு பாருங்க. சீஸ் எவ்ரிதிங். ஆனால் வசனம், முதல் வசனம் ஒரே மாம்சம். கணவன் மனைவி இருவரும் கவனிக்க வேண்டியது, அவாய்ட் டெய்லர் மேட் தியரி. ஒரு ஆளுக்கு ஷர்ட் எடுக்கணும்னா ஷர்ட்டை மெஷர்மெண்ட் எடுத்து ஷர்ட் தைக்கலாம். ஷர்ட்டை தைச்சிட்டு அவனை உள்ளே கொண்டு போய் திணிச்சா எப்படி இருக்கும். அதே போல் ஒருவரை ஒருவர் மாற்ற நினைப்பது தவறான காரியம். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. இங்கே உட்காந்துருக்கிற ஆட்கள்லாம் க
கணவன் மனைவியை மாற்றிட்டான், மனைவி கணவனை மாற்றிட்டான்னு நினைக்கும். ஒருத்தரும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடியவர் மாறாவதாக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருவரை ஒருவர் மாற்ற முடியாது. முயணுவோம் என்று சொன்னால் தோற்று தான் போவோம். ஆகவே விருப்பத்திற்கு மாறாக, அதே மாதிரி கணவன் மனைவின் பெற்றோரை அற்பமாக நினைப்பது, தவறாக பேசுவது, இதெல்லாம் வந்து அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் வேதனைகள் அதிகமாகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியது ஒரு குடும்பத்துடைய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் சிறந்ததை உங்கள் துணைக்கு கொடுங்க. கிவ் த பெஸ்ட். எப்பயுமே கிவ் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்பௌஸ். என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து பெற்றோர் பிள்ளைகளின் உறவு. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன என்று சொன்னால், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர் படுகிற பாடு. இந்த ஜென்ரேஷனில், இந்த ஜென்ரேஷன் முதலாவதாக இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளை பெற்றோர் கவனிக்க வேண்டியது. நான்கு வித பாலங்கள் கட்டணும். தேவனுடன் உறுதியான பாலம் பெற்றோர் கட்டியிருக்கணும். உங்கள் இருவருக்கு நடுவில் உறுதியான பாலம் இருக்கணும். தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பாலம் இருக்கணும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் பாலம். தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு பாலம் என்பது வேதம் ஜபம் ஊழியத்தை கற்றுக்கொடு. பிள்ளைகளுக்கு வேதம் ஜபம் ஊழியம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால், முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? அதை செய்யணும். நீ சொல்லவே வேணாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் மாறுமே ஒழிய நம்முடைய வார்த்தையை பார்த்து ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். கர்த்தரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறத, இதெல்லாம் நீங்கள் முதல்ல தயவு பண்ணி இதை நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஒரு நாளும் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை உங்களை சார்ந்து கொள்ள வளர்க்காதீங்க. எப்போ பிரச்சனை என்று முதல்ல ஆண்டவற்றை நீ ஜெபம் பண்ணு, அவரையே சார்ந்து கொள்ள நீ படித்துக்கொள்ள என்று சொல்லி நீங்கள் வளர்ப்பி என்று சொன்னால், நாளைக்கு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவள் பிரச்சனையை அவளே சந்திக்கக்கூடிய தைரியம் அவளுக்கு வரும். இல்லை என்று சொன்னால், லேசாக அந்த மாமியார், எந்த மாமியார் தங்கத்தால் தாம்பாளம் தட்டு வச்சுருப்பாளா? ஒருத்தி வச்சுருக்க மாட்டாள். ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே அப்பா அம்மா, அம்மா அப்பா. இந்த காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். கர்த்தரை சார்ந்து கொள்ள, எல்லாவற்றிற்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய மனதை ஜபத்தில், ஜபம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு ஜபிக்கிறீர்களோ அவ்வளவு அந்த பிள்ளைகளுடைய மனதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்கள் வாலிய பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்கூலில் நல்லா தான் இங்கே படிச்சுட்டு போகுது, எல்லாம் ஒழுக்கமான பிள்ளை. ஆனால் பக்கத்தில் இருக்க பிள்ளை மொபைலில் தேவையில்லாத அசிங்கமான படத்தை பார்ப்பான்னு சொன்னால் இவன் என்ன செய்வான்? பார்க்க தான் செய்வான், கண்ணை மூடிக்க மாட்டான், பார்ப்பான். ஆனால் ஒரு தாயுடைய ஜபம், பெற்றோருடைய ஜபம் இருக்கும் அப்படி சொன்னால் அது அவளுடைய மனதை பாதிக்காது, திரும்ப பார்க்க மாட்டான். அதை பரிசுத்தாவியானவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவன் அல்லேலூயா. வேற யாரும் கண்டிக்க முடியாது. அது பெற்றோர்களுடைய ஜபம். ஜபம், ஜபிக்கிற வாழ்க்கை. பிள்ளைகள் அதை மறக்கவே மறக்காது. பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்து தசமபாகம் காணிக்கை கொடுக்க பழகி என்பது ஒரு நன்றி உள்ள இருதயம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும். பிள்ளைகளுடன் உங்களை உறுதியாக பாலத்தை கட்டுங்க. எப்படி? தலைமுறையின் இடைவெளியை புரிந்து கொள்ளுங்க. எனக்கு என் தகப்பனுக்கும் இருந்த உறவும், என் மகனுக்கும் எனக்கு இருக்க உறவும், அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கு உறவில் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கெல்லாம் என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? இவனுக்கெல்லாம் எப்படி ஆட்கள் தெரியுமா? பயங்கரமான ஆட்கள் இந்த ஜென்ரேஷன். நான் ஒரு வீட்டில் என் தம்பி வீட்டுக்கு, ஒரு பையன் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு. ஆ, வீட்டில் இந்த இவனை மாதிரி ஒரு 5 வயசு பையன் இருப்பான். சரியா பேசிட்டு, ஏமா நான் கிளம்புறேன் ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணலாம் சொல்லி ஜெபம் பண்ணி இப்படி அந்த பொண்ணு நிற்கிது, நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன். பார்த்தேன் இந்த பையன் போய் இப்படி நல்லா அப்படி அப்படின்னா, ஓ பக்தியாக இப்படி பிள்ளைய வளர்த்துருக்கான், ஏன் இப்படி வந்திருக்கான் அந்த பையன் அப்படி. கொஞ்ச நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னை வந்து தட்டினான். என்னடா தட்டுறா, என்ன தம்பி, ஏதோ ப்ரேயர் ரிக்வஸ்ட் சொல்ல போகிறான் போல இருக்கு, இங்கே வாண்ணா. நான் அப்படி குனிகிறேன், சின்னமாக ஜெபம் பண்ணு சரியா அப்படின்றான். நான் அந்த அம்மா முகத்தை பார்த்தேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது.
இப்படி வச்சுக்கிட்டேன். சின்னம்மா ஜபம், சரி தம்பின்னு சின்னம்மா ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மா வந்துச்சு, அங்கிள் ரொம்ப சாரி, அவன் வந்து 15-20 நிமிஷம் ஜபம் பண்ணுவாங்கள், யாராவது வந்து ஜபம் பண்ணா போயிட்டு வரேன்னு சொல்கிறது. அவன் என்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தான், நீ சொல்லு இது 15-20 நிமிஷம்லாம் ஜபம் பண்ணக்கூடாது, வந்தால் ஜபம் பண்ணிட்டு போக சொல்லு. அவன் நான் எப்படிடா ஊழியக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்கிறதுன்னு சொன்னேன். இன்றைக்கி அவனே என்ன செஞ்சிட்டான், நேரே போயிட்டான். அதுதான் இன்றைக்கு ஜென்ரேஷன், பயம் கிடையாது, கூச்சம் கிடையாது, சரின்னு அவனே இப்போ இறங்கிடுவான். சரி, பயலு தான் எப்படி இருக்காள், பொண்ணு எங்கே இருக்குது, பொண்ணுகள் இருக்கா, பயங்கரம் பொண்ணுகள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா, குட்டி பிள்ளைங்கள்லாம். என்னுடைய மகன் ஒரு காரியம் சொன்னான், ஒரு நாள் அவன் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தான், அவளுக்கு ரெண்டாவது பிள்ளை, அவளுக்கு ஒரு 5-6 வயசு தான். சாப்பிட்டு இருக்கும்போது, ஓ இட்ஸ் வெரி ஸ்பைசி, ரொம்ப காரம் காரம் காரம். அவன் சொன்னான், என்ன நான் சாப்பிட்றேன்ல, எனக்கு காரம் அடிக்குது, ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு. அவள் தலையை கீழே போட்டான், இவன் நினச்சிக்கிட்டான், பயந்துட்டான். கொஞ்சம் செகண்ட் கழித்து அவள் சொன்னான், டாடி என்ன ஒரு டவுட்டு, என்ன நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு காரம் அடிக்குது, அது உங்களுக்கு தெரியும், சரியா, ஐ அக்செப்ட் இட். அதே மாதிரி நான் சாப்பிடும்போது எனக்கு காரம் அடிக்குதா இல்லையான்னு எனக்குத்தானே தெரியும் டாடி, அது உனக்கு எப்படி தெரியும் கேட்டேன். அவன் பார்த்தான், சாப்பிட்டு முடிஞ்சு எந்திரிச்சு போயிட்டான். அதுதான் இன்றைக்கு ஜென்ரேஷன், தெரியுதா, வெரி சேலஞ்சிங், வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை ஒரு அவர்ஷனாக பார்க்கக்கூடாது, கர்த்தர் அவர்கள் கொடுத்த கிருபை தைரியம், அதை சரியாக கவுன்சில் பண்ணி சரியாக என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவோம் என்று சொன்னால் அவர்கள் சாதனையாளர்களாக மாறி விடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிறிய பாராட்டு பிள்ளைகளுக்கு அதிக பாச்சம் தரும், பிள்ளைகளுக்கு என்ன சின்னதாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கொள். அதை மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வருது எதுவும் கிடையாது. கடந்த வாரத்தில் மகன் ஊர்லேருந்து வரான்னு சொல்லி அவன் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணேன், அப்போ ஒரு பெட்டி இருந்துச்சு, அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு லென்ஸ் சின்ன இந்த பூத கண்ணாடியில் ஒரு 10 ரூபா இருக்கும், அது ஒரு டப்பாவில் போட்டு அது மேலே அவன் 7th படிக்கும்போதோ 6th படிக்கும்போதோ ஏதோ ஒரு மார்க் வாங்கியிருக்கிறான், அந்த மார்க்குக்கு எழுதியிருக்கேன், அவனை அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி 2 வார்த்தை எழுதி அந்த லென்ஸை 30 வருஷங்களுக்கு முன்பாக அவனுக்கு நான் கொடுத்த அந்த லென்ஸ் டப்பாவை அப்படியே பத்திரமாக இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன். அது எவ்வளோ தூரம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே போயிருக்கும் என்று சொன்னால், எவ்வளோ தூரம் அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு சொன்னால், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணுங்க. பிள்ளைகளுக்கு கூடிய சின்ன காரியங்கள், பிள்ளைகளை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவ உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு சொன்னால் பிள்ளைகள் பெரிய காரியங்கள். கருத்து சுதந்திரம் வேணும், பேச விட்டு கரெக்ட் பண்ணணும், பேசாதன்னு சொல்லாது, கண்டிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல், ஒழுக்கம், படிப்பு, இது 3 கரெக்டாக இருக்கணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், அதை விட்டுட்டு படிக்கிறதுக்கு மட்டுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம்னால் அது சரியாக வராது. பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போடாதீங்க, பிள்ளைகளுக்கு முன்பாக மட்டும் சண்டை போடாங்க, சண்டை போடுறோன்னா பெட்ரூமுக்குள்ளே போய் சண்டை போடுங்க, பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு நாள் சண்டை போடாங்க. வீடு ஒரு சரணாலயமாக இருக்கணும் ஐயா, சரணாலயத்தில் சத்தம் கேட்டுச்சுன்னா பறவைகள் வராது, அதே போல் வீடுகளுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சுன்னா பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. ஹோம் மஸ்ட் பி அன் இன்வைட்டிங் ஹோம், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வீடு என்பது பிள்ளைகள் விரும்பி வரக்கூடிய ஒரு வீடாக இருக்கும், மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு முறை மார்க் குறைஞ்சிட்டே வரான், அவன் 1st rank இருந்தவன் 1st rank வந்துட்டான்னு ஒரு பையில கூட்டிகிட்டு வந்தான், அவன்கிட்ட உட்காந்து பேசின அவன் சொல்கிறான், என்னால் படிக்க முடியல, ஏன்னா என் புக்கை திறந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறது தான் அது படத்தமாக தெரியுது, என்னால் ஒரு நாள் எதுக்குப்பா சண்டை போடுறான், சந்தேகம்னா என்னன்னு தெரியாத ஒரு குட்டி பையனுக்கு அவனுடைய பிஞ்சு உள்ளத்துக்குள்ளே நஞ்சை விதைத்தது பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யாங்க, சண்டை ஒப்பிடுதல் தவறானது, மற்றவர்களோடு கூட நம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்ப்பது அவர்களுடைய உண்மையான தாளந்துகளை வெளியே கொண்டு வர முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளில் அவர்கள் மேலே பாரபட்சமோ எதுவுமோ அந்த பிள்ளைகள் மேலே வரக்கூடாது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒன்று, பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை போடுதல், பிள்ளைகளுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். ஆகவே பாரபட்சம்
ஆதியாகமத்தில் ஈசாக்கு ரெபேக்காளுடைய காரியங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த பாரபட்சம் அவளுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் குடும்பம் சதறிப்போகும். தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன் இன் தர் லைஃப், அவன் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முதலீடு கொடுப்பி என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு முதலீடு என்ன என்று சொன்னால் பிள்ளைகளுக்குடைய நேரங்கள். எது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய முதலீடு? பிள்ளைகளோடு கூட நீங்கள் செலவழிக்கிற நேரம். பிள்ளைகளுக்கு சில நேரத்தை செலவழிப்பது மிகப்பெரிய முதலீடு. பிள்ளைகளுக்கு பணத்தை செலவழிக்கிறது பாருங்கள், பிள்ளைகளோடு கூட நேரங்கள் செலவழிக்கும் போது அவர்களுக்கு உங்களுக்கு நடுவில் நல்ல ஒரு பாலம் உண்டாகும், நல்ல பாலம் உண்டாகும். அந்த பிள்ளைகள் முதல்ல உங்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நாளைக்கு அவன் பையனோ ஒரு பொண்ணோ, இந்த பொண்ணை இவனை திருமணம் பண்ண போகிறேன் என்று சொல்லுவது உங்கள்கிட்ட நேரம் வந்து சொல்கிறது, அதுதான் பெஸ்ட் ஃபேமிலி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னொருத்தர் மூலம் வந்து சொன்னான்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே அது வரைக்கும் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லைன்னார். எதுவாக இருந்தாலும் நேரம் பெற்றோர்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிள்ளைகள் நேரம் செலவழித்திருக்கிறார்கள். அந்த அந்த பாலம் உறுதியான ஒரு பாலம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் நல்ல பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க செலவழிக்க பிள்ளைகள் நம்மளோடு கூட அதிகமாக ஐக்கியப்படுவார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த காரியம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் சந்தேகம் தான் சொல்கிறேன், மிக முக்கியமானது பிள்ளைகளோடு நேரம் செல். சும்மா பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சில வீடுகளுக்கு போவேன், உட்காராத, எந்திரிக்காத, அங்கே போகாத, இங்கே வராத, இதை செய்யாத, அதை செய், இதை வேணும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அவன் கொஞ்ச நாள் கேட்பான், அப்புறம் விட்டுட்டு போயிடுவான். அவன் பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்கிறது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. சிபிசின்னாதீங்க, ஊழிய ஊழியன்னாதீங்க. ஊழியத்தை விட எல்லாத்தையும் விட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ரொம்ப முக்கியம் ஐயா. குடும்பமே சரியில்லாமல் போகும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியம் என்னாகும்? எவ்வளோதான் நீங்கள் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் நாளைக்கு பறந்து போய்விட்டாங்கன்னு சொன்னால் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் ரொம்ப முக்கியம், அதற்கு நேரம் செலவழிப்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கி பிள்ளைகளை தேடும் பிள்ளைகள் நம்மளை ஒரு சில நாட்கள் தேடும். எவ்வளோ நாள் தேடும்? ஸ்கூல் படிக்கிறவங்க கொஞ்சம் நாள் பிள்ளைகள் தேடும். அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளோடு இல்லை என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளை தேடுவோம். என்ன மாதிரி தலையெல்லாம் நரைச்ச பிறகு பிள்ளைகளை என்ன செய்வான்? தேடுவோம். உட்காந்துருக்காரு, எந்த ஜன்னல் வழி அந்த பிள்ளை அவங்க அப்பா வரும்னு பார்த்துச்சோ அதே ஜன்னல் வழி இவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? என் பிள்ளை வரும் வரும். நெவர் டர்ன் பேக். அது பக்கத்து தெருவில் இருந்தாலும் வராது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் பிள்ளைகள் தேடும்போது நீ கொஞ்சம் வருஷம் பிள்ளைகளோடு இருப்பேன் என்று சொன்னால் அது பக்கத்தில் தேசத்தில் இருந்தாலும் உன்னோடு கூட ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் படும். ஹல்லேலூயா. அதுதான் குழந்தை, அதுதான் குழந்தை. நேரம் செலவழிக்கிறது மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள இருக்க முடியாது. அடுத்தது, செய்ய வேண்டியவர்களை அதனது நேரத்தில் நீ செய்ய தவறுவேன் சொன்னால் அது திரும்ப வராது. பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம், குடும்பத்தோடு கூட செலவழிக்கிற நேரங்களை நம்ம விட்டுட்டோம் என்று சொன்னால் திரும்ப அது என்ன செய்யாது, நம்ம குடும்பத்துக்குள்ளே வரவே முடியாது. அடுத்தது, பொருளாதார ஆசீர்வாதம். ஒரு விசுவாசி பணத்தை பார்க்கிறதுக்கும் வெளியில் உள்ளவர்கள் பணத்தை பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கணும். ஒரு விசுவாசி பணத்தை எப்படி பார்ப்பான்? ஐஸ்வர்யம் கனமும் அவருடையது, அனுபவிக்கிற அனுகிரகமும் அவர் தருவது. அதுதான் ஒரு விசுவாசியுடைய கண்ணோட்டம். என்னுடைய சம்பாத்தியம் அல்ல, என்னுடைய கைபலன் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்குது. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது என்பதை மறந்து போ. கர்த்தருக்கு கீழ்ப்பிடுதல், கர்த்தரை கனம் பண்ணுதல் ரொம்ப முக்கியம். தசம பாகம், தசம பாகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்கிறார். தசம பாகம் ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்கிறார்னா, நீ இந்த பணத்தை நம்பி உன் மாசத்தை ஓட்ட போறியா, இல்லை தசம பாகம் கொடுத்த பிறகு உனக்கு கொஞ்சம் பணம் இருக்கும்போது நான் நடத்துவேன்னு சொல்லி நீ அந்த தசம பாகத்தை கொடுக்க போறியா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை சோதிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் அறியாத இடத்திலிருந்து உனக்கு உதவிகளை அனுப்புவார், அந்த மாதத்தை அழகாக நடத்துவார். கர்த்தரை பொருளால் கனம் பண்ணுதல் என்பது கிரேட்ஃபுல் ஹார்ட்,
நமக்கு நன்றி ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும் என்று சொன்னால் இது இருக்கும் இந்த ரெண்டு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம். ஏழைக்கு இறங்கு கர்த்தர் தேடிவர். ஏழைக்கு இறங்குறது, ஏழைக்கு இறங்குதுன்னா அந்த வெளியில் உட்காந்து காசு போடுவது மட்டுமல்ல, யாராவது ஒரு குடும்பத்துக்கு நம் மூலமாக ஒரு ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு காலில் ஒரு வேதனை, அந்த அம்மாவுக்கு 100,000 ரூபா செலவழித்தால் தான் அது சரியாகும். அந்தளவுக்கு அவங்க பணம் இல்லை, நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு தெரிந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு சகோதரி அவர்களை போய் நான் அப்ரோச் பண்ணி கேட்டேன், இவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அந்த சகோதரி அவர்களுக்காக அதை செலவழித்து இன்றைக்கு அழகாக நடக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிவிட்டாங்க. ஹல்லேலூயா. அதை நான் செய்யலை, ஆனால் யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் அதை செய்யும்போது அதுதான் மற்றவர்களுக்கு நம்ம இறங்க. நான் அதை பார்த்துட்டு போயிருக்கலாம் வேணான்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை ஒரு பொசிஷனை கொடுத்துப்பார்ன்னு சொன்னால் அதை வைத்து மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அது கர்த்தர் நமக்கு சேமிப்பு அவசியம். நாளைய தினம் இன்றைய தினத்தை போல் இருக்காது. ரெசஷன் வந்தது பார்த்தீங்களா, ரெசஷன் வேலையெல்லாம் போய் எவ்வளோ பண பயங்கரமான நாட்கள் வந்ததில் உனக்கு இருக்கிறது சேமிக்கிறதுக்கு பணம் தேவையை விட பணத்தை சேமிக்கணும் கூடிய வாஞ்சை விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். திட்டமிட்டு செலவழிக்காவிட்டால் வாழ்க்கை கடனில் முடியும். கடன் வாங்குவது சுலபம், திருப்பி செலுத்துவது கடினமான ஒரு காரியம். ஆகவே திட்டமிடுதல் என்பது பணம் நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, பணம் எங்கே போகுதுன்னு தெரியணும். மாத கடைசியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்த பணம் எங்கே போகுது, எதுக்கு போகுது என்பதை அறிந்து கொள்வது தான் திட்டமிடுகிற ஒரு காரியம். ஆகவே கடன் வாங்குவது அடிமை. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நாளும் கேரண்டி கையெழுத்து போட்டுறாங்க, ஷூரிட்டி கையெழுத்து ஒரு நாளும் போட்டுறாங்க. நாங்களாம் பேங்க்கில் மேனேஜராக இருக்கும்போது கடன்காரனை விட்டுருவோம், எவன்டா ஷூரிட்டி போடுறான்னு பார்ப்போம். ஏன்னா அவன் கட்டலைன்னா இவனுடைய சொத்தை பூரா எடுத்துடலாம் பாருங்க. ஏன் ஒரு நாளும் யாராவது போட்டிருந்தீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவன் சீக்கிரம் கடனை கட்டியணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பைபிளில் வசனம் இருக்கையா, கடன் மட்டும் உன் படுக்கையும் எடுத்துகிட்டு போயிடுவானா, உன் படுக்கையும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஒரு நாளும் மற்றவர்களுக்கு ஷூரிட்டி கேரண்டி, ஒரு நாள் முடிஞ்சால் பணத்தை கொடுத்து உதவி பண்ணு, இல்லைன்றா சும்மா இரு. ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த மனைவி கணவன் மனைவி இருவரில் யாருக்கு நிதி நிர்வாகத்தில் திறமை இருக்கிறதோ அவர்கள் குடும்பத்தை நடத்தணும். நான் திருமணமான புதுசில் எனக்கு பணம் அவ்வளோ செலவழிக்க தெரியும், ரொம்ப ஓட்டக்கை. ஒரு மாதம் ஆச்சு, 20-25 ரூபாய், என் நாளுக்கு அப்புறம் ரூபாயே கிடையாது. என் மனைவி பார்த்துக்கொண்டே இருந்தா மாதம் கடைஞ்சி முடிச்சு 1ஆம் தேதி நீ பணத்தை எல்லாம் வச்சுட்டு 5 ரூபாய் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு மிச்ச ரூபாயெல்லாம் என்கிட்ட வந்து கொடுக்க, அப்போ வேலை செய்யலாவ. அப்போ நான் யோசித்தேன், நான் சம்பாதிக்கிறேன் ஆம்பளை, இவளுக்கு எதுக்கு கணத்து கொடுக்கணும்னு. ஆனால் இன்னொரு முறை யோசித்தேன், நமக்கு தெரியலை, அவர்கிட்ட தான் கொடுத்து பார்ப்போம். அன்றைக்கு திருமணமான முதல் மாதத்தில் அவர்கிட்ட கொடுத்த காரியங்கள் அன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்றிலிருந்து கடைசி வரை எங்களுடைய கையை இப்படி தான் வச்சாருள்ளே, யார்கிட்டையும் கையை இந்த ஆண்டவர் வைக்கலை. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு நிதி நிர்வாக திறமை இருக்கிறதோ, அது கணவனானாலும் மனைவியானாலும் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், அவர்கள் அதை நடத்தும்போது குடும்பத்துக்குள்ளாய் கணவன் கர்த்தருடைய உறவு ரொம்ப முக்கியம், குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியமையா. நேரம் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. வாழ்க்கையில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த ரெவலேஷன், உங்களுடைய வேலையை கொடுத்த ரெவலேஷன், உங்களுடைய வெளிப்பாடு குடும்ப ஜபத்தில் கர்த்தர் கொடுப்பார். காரணம், குடும்பத்தை நேசிக்கிறவர் ஆண்டவர். தனி ஜபம், வேத வாசிப்பு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த வேதம் ரொம்ப முக்கியம். வேதம் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் வசனங்கள் மூலமாக தான் வரும். ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருக்கு ஊழியம். குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு ஊழிய செய்யணும், சபையின் தரிசனத்தை அறிந்து ஊழிய செய்யணும். ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு ஆண்டவர் விரும்புகிறது திறமையல்ல, அர்ப்பணிப்பு, வாஞ்சை. நான் 27 வருஷங்களுக்கு முன்னால் இந்த சபைக்கு வரும்போது அப்போ தான் இதே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். பாஸ்ட் பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. நான் ஒரு சிஎஸ்சி சபையிலேருந்து வந்தேன்,
ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கும், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவர், ஐ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் யூ லார்ட், யூஸ் மீ லார்ட். இந்த ரெண்டே ரெண்டு ஜபத்தோடு அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், எனக்கு தெரியாது. அதே இடத்துல உட்காந்து திரும்ப 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 செய்ய கர்த்தர் அதை பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவார். உனக்கு வேண்டியது வாஞ்சை, நேரம் இல்லைன்னு சொல்லாதையா, ஊழிய செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படாங்க, நான் எனக்கு மனைவிக்கும் ஒரு நேரம் இல்லாத ஒரு உயர்ந்த பதவியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அதற்குள்ளாகவும் ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவருக்கென்று உதவி செய்து ஊழியத்தை செய்ததுக்கு கர்த்தர் கொடுப்பை கொடுத்தார். அதனால் வந்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. ஆகவே நம்மை பயன்படுத்துகிறவர் கர்த்தர், ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவர். அவருக்கு வேவை அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இறுதியாக ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகு கணவனுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு மனைவி இருப்பாள். அவளை நீங்கள் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க, அவளை ஒதுக்கி விடாதிருக்க. கணவன் பெரியவன், மனைவி பெரியவன் என்பதல்ல, ஸ்திரீகளுக்குள் புருஷன் இருவருமே ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றானவர்கள். ஆகவே இந்த காரியங்கள் நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் இருந்த இடத்துல இருந்து எழும்பி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா. இந்த ஆண்டவர் கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாயிரும். ஐயா, என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்களும் வந்திருப்பேன் சொன்னார். ரெண்டு காரியங்கள், ஒன்று உங்களுடைய வேலி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றி போட்ட வேலியை யாருக்காவது திறந்து கொடுத்துருப்பேன் சொன்னால் அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை. அடுத்தது உடைந்து போன வேலியே பார்க்காத, உள்ளிருக்கடைய தோற்றத்தை பார்க்க நீ கற்றுக்கொள்வேன்னு சொன்னால் உன் குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த மென்மையான பறவைகள், அவர்களை அப்படியே நீங்கள் கையில் வச்சு நசுக்குவி என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அழிந்து போவார்கள். ஆனால் விருத்து பிடிப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பறந்து போவார். ஆனால் அதை உள்ளங்கையில் வைத்து அழகாக வளர்க்கக்கூடிய ஞானம் பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்காலை முடக்குகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கால்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழிய செய்கிறையா, ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருந்தே இருக்கிறதையா? ஆசீர்வாதத்துக்காக ஊழியம் அல்ல, கர்த்தர் நமக்கு செய்த நன்மை ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. நீ ஊழியம் செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. நீ ஒன்று செய்வாய் என்று சொன்னால் 10 செய்கிற ஆண்டவர். சமீபத்தில் என் மகன் வந்தபோது சில காரியங்களை பேசி கொண்டு வந்தான். அவன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று நிறைய காரியங்களை சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். அப்பா, நானும் இவ்வளவாய் நான் என்னை ஆசீர்வதித்து காரணம் நீங்களும் அம்மாவும் செய்த ஊழியம். நீங்களும் அம்மாவும் செய்த அந்த ஊழியம் தான் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்கென்று அவன் சாட்சியாக சொன்னான். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவன் இது மாதிரி பேசுனதே கிடையாது. ஆனவே நீ செய்கிற ஊழியம் உன்னுடைய பிள்ளைகள் மேலும் சந்ததி சந்ததி மேலும் தங்குன்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்கள் மூடி ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். வாஞ்சியோடு வந்த அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஓபேத் ஏதோமின் வீட்டை நீ ஆசீர்வதித்த கர்த்தர். ஆண்டவரே இவர்களையும் இவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்த நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இத்தந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா.